187, exercise 5.7. Exercise 5.7 தான் question number 2 போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் question, வெரி இம்பார்ட்டன்ட் question. டெஃபினட்டாக இட் மை கம் ஃபார் த பப்ளிக் எக்ஸாம். இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா அடுக்கு வடிவம், இந்த மாதிரி அடுக்கு வடிவம், அடுக்கு வடிவம் எக்ஸ்பென்சிவ் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம லாகரித்மிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தெரியும். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட், இருபுறமும் மடக்கை எடுக்க, இந்த மாதிரி இப்படி அடுக்கு பார்த்துட்டாவே மடக்கை எடுத்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன எழுதிக்கலாம், லாக் எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் எம் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பவர் எம் பிளஸ் என் எழுதிட்டு இங்கே என்ன எழுதிக்கலாம், லாக் எக்ஸ் பவர் எம் பிளஸ் லாக் ஒய் பவர் என். இங்கே நான் எழுதிக்க ஏற்கனவே லாக் எக்ஸ் ஒய் அப்படின்னா ப்ராடக்ட் பெருக்கல் விதி, பெருக்கல் விதி அப்படிங்கிறப்போ லாக் எக்ஸ் பிளஸ் லாக் ஒய், பெருக்கல்னா பிளஸ் வரும் வகுத்தல்னா மைனஸ் வரும். பட் லாக் எக்ஸ் பிளஸ் ஒய் சமம் லாக் எக்ஸ் பிளஸ் லாக் ஒய்ங்கிறது தவறு, இது வந்து தவறு இது வந்து சரி. இதுக்கு நிறைய பேருக்கு புரியாது, இங்கே பெருக்கலாக இருந்தால் மட்டும்தான் இப்படி பிரிச்சு எழுத முடியும், கூட்டலாக இருந்தால் பிரிச்சு எழுத முடியாது. இப்போ இந்த இது எங்கே வரும், சைடில் வரும், எப்பவுமே இந்த அடுக்கு வந்து இந்த முன்னாண்ட இந்த இடத்துக்கு வந்துடணும். ஸோ எம் பிளஸ் என் இந்த இடத்துல லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், இந்த சம் வந்து கொஞ்சம் கஷ்டம், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் என்ன நினைக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக. அப்போ அதுக்கு முதல் இந்த எம், இந்த எம் கூட சைடில் கொண்டு வந்துருக்கலாம், சரி அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம், எழுதிட்டு அப்புறம் வந்து ஸோ எம் இன்ட்டு லாக் எக்ஸ் என் இன்ட்டு லாக் ஒய் ஈக்குவல் டு எம் பிளஸ் என் லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், எம் இன்ட்டு லாக் எக்ஸுக்கு ஒன் பை எக்ஸ் பிளஸ் என் இன்ட்டு லாக் ஒய்க்கு ஒன் பை ஒய். ஏற்கனவே சொல்லியிருக்க ஒய்னு வந்தாவே இமீடியட்டாக அது என்னவோ மாற்றணும், டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றணும். அப்படி சொல்லிட்டு என்ன எழுதணும், டிஒய் பை டிஎக்ஸ் தென் ஈக்குவல் டு எம் பிளஸ் என். இந்த இந்த இடத்துல இதுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமம், அதனால் கொஞ்சம் மடிச்சு எழுதுக, இந்த ஈக்குவல்ட்டு அப்படியே நான் கீழே கொண்டு வந்துடுது, அப்படி இல்லாட்டி கூட அந்த ஸ்டெப்பை அந்த சைடு ஓரமாக கொடுத்துருக்கோமா, சரி பரவாயில்ல. ஸோ ஈக்குவல் டு எம் பிளஸ் என் இன்ட்டு லாகுக்கு என்ன வரும், ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன், ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிற எஸ்ஐ தவிர வேறு எது இருந்தாலும் அதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டுக்க, இந்த எம் பிளஸ் என்ன அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டுக்குமே கொண்டு வரணும். ஸோ எம் பை எக்ஸ் பிளஸ் என் பை ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ டேக் எம் பிளஸ் என் இன்சைட், அப்போ எம் பிளஸ் என் பை எக்ஸ் பிளஸ் ஒய், எம் பிளஸ் என் எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டையுமே உள்ள கொண்டு போகிறேன், ஒன் இன்ட்டு எம் பிளஸ் என் எம் பிளஸ் என் கீழே இருக்கிற எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படியே எழுதிக்க, தென் பிளஸ் அதாவது இந்த ஒன்னால் மல்டிப்ளை பண்ணியாச்சு, எம் பிளஸ் என் எக்ஸ் பிளஸ் ஒய்யை ஒன்னால் மல்டிப்ளை பண்ணியாச்சு, அடுத்தது இங்கே கொண்டு வரேன். ஸோ எம் பிளஸ் என் பை எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ், அதனால் இதை கொஞ்சம் கரெக்டாக நம்ம பார்த்துக்கலாம். இது கூட இந்த எம் பிளஸ் என்ன இன்னொரு ஸ்டெப்பு கூட எழுதிக்கலாம். இப்போ இதில் இதை நான் அப்படியே அடிச்சுட்டு இந்த இடத்துல எழுதிக்கிறேன். இப்போ வந்து அந்த டேர்ம்ஸை அப்படியே உள்ளே கொண்டு போகிறப்போ உனக்கு வந்து ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் இன்னொரு ஸ்டெப்பு வந்து நீ எழுதிக்கணும். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ்னால் ஒரு சைடு கொண்டு வரும், என் பை ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என் எக்ஸ் பிளஸ் ஒய்
dy by dx equals to m plus n by x plus y. இந்த m by x அப்படியே அந்த சேர் வருவோம். So minus m by x. Now you take LCM, இந்தத்தில் கோல் போட்டுக்கிறேன். x plus y யும் வரும், x உம் வரும். அப்பு இது இது cancel ஆயிரும். மீதி x bracket m plus n minus x x cancel ஆயிரும். M bracket x plus y. Hope you understand. That's a cross multiply. இது இது cross multiply பண்ணிக்கிறேன். இது இது cross multiply பண்ணிக்கிறேன். இதில் எது common answer? dy by dx is a common answer. உள்ள n by y minus m plus n இதில் x plus y. இது அப்படியே போட்டு நடுவில் இருக்கேன். equal to அப்படிப்படி இருக்கு. இதில் வந்து x plus y காம்பினேட்டுனா இதுக்கு அப்படிதான் you are taking LCM. So dy by dx bracket இதில் y bracket x plus y. இதுவும் அப்படிதான் cross multiply பண்ணேன். n bracket x plus y minus y bracket m plus n. இதில் என்ன இருக்கு? x m plus n minus m x plus y by x bracket x plus y. போட்ட வருக்கு கரிக்டம் சொல்லி பார்த்துக்கலாம். இதில் ஸோ இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த சைடு வந்து அடுத்ததான் ஸோ இங்கே dy பை dx n உள்ள கொண்டு போ nx பிளஸ் ny மைனஸ் my தென் மைனஸ் n y yeah by y bracket x plus y. So this is equal to x m n x minus m x then minus x minus m y and the m வந்து உள்ள போடுவோம் m x m y by x bracket x plus y. So x plus y x plus y cancel ஆயிடும். அப்போ இதில் dy by dx இதில் எது cancel ஆகும்? plus n y minus n y மீதி இருக்கிறது nx minus m y. இங்கே minus m y வேறு cancel ஆகுதா? mx minus mx plus mx இது cancel ஆகும். இது வந்து அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் எம் ஒய் அப்படிங்கிறது அப்படி இருக்கும். ஸோ என்எக்ஸ் மைனஸ் எம் ஒய் இங்கே என்ன இருக்கு? ஒரு எக்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒய் இருக்கு இல்லையா? அப்போ இது அந்த டிவை பை டிஎக்ஸ் ரெசிப்ரோக்கலாக கொடுத்துறேன். இதை ஒய்யை காமன் எடுக்கிறேன். ஒய்யை காமன் எடுத்துருந்தீங்கன்னா என் மைனஸ் எம் பை ஒய் ஈக்குவல் டு இதில் எது காமன் எடுப்பேன்? இங்கே என்எக்ஸ் எம் ஒய் இதில் எப்படி ஒய் காமனாக வராது இல்லையா? ஏன்னா இங்கே எக்ஸு இந்த இடத்துல எம் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ கரெக்டாக தான் போட்டிருக்கோம். டிவை பை டிஎக்ஸ் என்எக்ஸ் மைனஸ் எம் ஒய் தென் என்எக்ஸ் மைனஸ் எம் ஒய் இங்கே போயிருக்கு. அப்போ இது இது என்ன ஆயிடும்? கேன்சல், டைரெக்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்ரோக்கல் பண்ணி கொண்டு வந்தாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ டிஒய் பை டிஎக் ஈக்குவல் டு ஒன் பை ஒய் சரி டிஒய் பை டிஎக் இன்ட்டு ஒன் பை ஒய் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ். தேர்ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இது அப்படியே மேலே கொண்டு போனீங்கன்னா ஒய் பை எக்ஸ். ஸோ this is to be proved. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுதான் கொஸ்டின் தான் கேட்டிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி தான். பட் நல்லா நோட்டில் போட்டிருக்கோம், பேப்பரில் போட்டிருக்கோம், நல்லா கேப் விட்டு நீட்டாக போட்டு வந்தது தான் கரெக்டாக இருக்கும். ஈவன் எனக்கே இங்கே வந்து கொஞ்சம் கடுமையாக போச்சு. இந்த இடத்துல கேன்சல் பண்ணதில் அப்படியே டைரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.